அப்பனா அண்ணாமலை நீ பண்ணது சரியில்லை, அண்ணாமலை என்று இருக்க தமிழக தலைவர் பதவி வாங்கிடுவாங்க. நாயுடு காலில் போய் சத்திரம் வரும். மோடி ஆட்சி 6 மாதம் தான் இருக்கும். தொகுதிகள் எங்கிருந்து வரப்போது வரும். பிஜேபி சபாநாயகரை விட்டு கொடுத்து தயாராக இல்லை. எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தி இன்றைய அரசியல் நிறுவனங்களை பற்றி பேசுவோம் வாருங்கள். வணக்கம் சுபியான் சார். வணக்கம் சார். என்ன சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரேடியா தேர்தல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், அது தேர்தல் முடிந்தாலும் மழை விட்டாலும் தூரல் உடலன்னு நிமிடத்துக்கு நிமிடம் பரபரப்பான செய்திகள் தான் வந்துட்டு. ஆமாம், பண்ணதான் வேணும். உன் ஆட்சி மேலே ஃபார்ம் ஆகல. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமைன்ற தகவல் 7:30. சரி, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நான் உங்கள்ட்ட கேட்ட மாதிரி இன்னும் ஜனாதிபதி லெட்டர் கொடுத்தாச்சு, கொடுத்தாச்சு, அவங்க கூப்பிட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரி, அப்ப இலாக்காக்கள் பரிமாற்றங்கள் பத்தி ஒண்ணும் தெரியல. ஆமா, அது அரசர் புசுல போயிட்டு இருக்கு. தமிழகத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் ரெண்டு பேருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலைக்கு மீது மிகப்பெரிய கோபம் வந்து வெளியே உள்ளவங்க இல்ல, பிஜேபி. ஆமா சார், ஆமா, மிக மிகப்பெரிய வெடிப்பு நடக்கு. ஆமா, அதுல குறிப்பாக கல்யாணராமனுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க நேரத்தை பாருங்க. ஆமா ஆமா, அதே மாதிரி எஸ் வி சேகர் அவர் வெடிப்பூட்டியே கொண்டாடிட்டார். ஆமாம், ஏன்னா அந்த அளவுக்கு டிகிரேட். அப்புறமா மிக முக்கியமாக அண்ணாமலைக்கு எதிர்த்து டாக்டர் தமிழிசை நேற்று ஹிந்து தமிழில் பேட்டி கொடுத்தாங்க. ஆமாம், நேற்று இரவு அந்த பேட்டி வெளியாச்சு. எனக்கு தெரியாது, நான் வந்து அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, நான் அப்போ வந்து இங்கே இருந்தேன், இங்கே நம்ம தெலுங்கானாவில், ஐ வாஸ் இன் த கவர்னர். ஆனால் அவர் பேர் என்னது, வேலுமணி சொன்ன கருத்தோடு நான் ஒத்துழைக்கிறேன். ஆமாம், பல இடங்களில் சேர்ந்திருந்தால் வந்து நம்ம வெற்றி பெற்றுக்கலாம்னு நான் நம்புகிறேன். அதே சமயம் கூட்டணிங்கிறது ஒரு வியூ பாயிண்ட், வியூ தான். இதில் தர்மம் நேரம் தர்மத்தை தாண்டி இதில் வந்து எப்படி அமைக்கிறதுங்கிறலாம் கிடையாது. இது ஒரு வியூகம், ஒரு ஒரு வியூகம். இந்த வியூகத்தில் நம்ம வெற்றி பெற்றால் தான் மக்களுக்கு 5 ஆண்டு சேவையாற்ற முடியும். இல்லாமல் 10% வச்சுட்டு நீ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு யார் கேட்குறா? தமிழிசை கேட்குது. அப்போனா அண்ணாமலை, நீ பண்ணது சரியில்லை. ஆமாம், அப்படிங்கிறது அவங்க மறைமுக. இல்லை சார், என்டிஏ கூட்டணி 25வது ஆண்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க டெல்லியில், பக்கத்துலேயே எடப்பாடி வச்சு பேசுகிறாங்க. இங்கே வந்து அவர் பாட்டி அள்ளி விட்டுட்டு இருக்கிறாரு. அண்ணாதுரையை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் தேவையில்லை, இது தேவையில்லை, அது இல்லை. அதுதான், அப்புறமா இந்த அதிமுக ஆட்சி வந்து ஊழல் இது வெளியிட போகிறேன். இப்போ கல்யாணராமன் பேசுனது, கல்யாணராமனுடைய அவருடைய கோர் ஆர்எஸ்எஸ் ஆளு, அவர் சொல்கிறாரு இந்த வார் ரூம்னு வச்சுட்டு என்ன செய்கிறார் தெரியுமா? யார் சொல்கிறா? கல்யாணராமன். அப்படியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், இது வந்து மித் இல்லை, அதாவது மறைமுகமாக இல்லை, கன்சீல்ட் இல்லை. இந்த வார் ரூமில் பிஜேபிக்கு பாடுபட்ட முக்கிய தலைவர்கள் டாக்டர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறமா வந்து இல கணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, இந்த மாதிரியாக இந்த கட்சி வளர்கிறதுக்கு உருப்படியாக கடந்த காலங்களில் பணியாற்றி அவ்வளவு பேரையும் கேவலப்படுத்துறதான் அவருடைய வார் ரூம்டே வேலை. யார் சொல்றா? நேரடியாக சொல்றாங்க. இல்ல, இதுக்கும் கல்யாணராம மேல குண்டாசு போட்டு, அது அது தனி. நம்ம இப்ப வந்து கல்யாணராம யோக்கியனா அயோக்கியனா நல்லவனா கெட்டவனா அந்த கட்சி கட்சி இந்த நிலைமைக்கு போனது அவ வந்து அந்த கட்சிக்காரர். ஆமா, அந்த கட்சிக்காரர் வந்து அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்ல, கை கெட்டது வாய் கெட்டது போச்சேன்ட்டு அப்படி ஒரு குறை. இந்த இது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருந்தா கட்டாயமா. இப்ப இப்ப அவர் வைக்கிற குற்றச்சாட்டை சொல்லிட்டு நம்ம அதுக்கு போறதுக்கு முன்னாடி, நீனா ராகேந்திரன் கடுமையான கோபத்தில் இருக்காரு. ஆமா, ஏன்னா எல்லா கட்சிகளுக்குமே பணம் வருது, எல்லா கட்சியுமே செலவு பண்றாங்க. யாரும் யோக்கியமான சிகாமணிகள் 500 ரூபாயோட கம்யூனிஸ்ட் மாதிரி உண்டியில் கொடுக்கல. அப்ப அந்த 4 கோடி, அந்த 4 கோடி எப்படி காட்டி கொடுத்தான்னு கேக்குறாரு. எல்லாருக்கும் பணம் போச்சுல்ல, என் பணத்தை மட்டும் நீ எப்படி காட்டி கொடுத்த? நீ தான் காரணம், என்ன அழிக்கிறதுக்கு தான் உன் திட்டம். அண்ணாமலை ஒரு கிரிமினல் நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பார். சின்ன பையன் தானே, இப்ப 37 வயசு, அதுல என்ன அவர் படிச்சிருப்பாரு? சும்மா நான் அன்னைக்கு கூட ஒரு பேட்டியை பார்த்தேன், அண்ணாமலையுடைய பேட்டிய. அந்த பேட்டி எதுல இருந்து இருக்குன்னா, நான் வந்து நெட்ல பாக்குறேன், அதை அப்படியே காப்பி பண்ணி இவர் பேசுறாரு. என்னடா புதுசா பேசியிருக்கிற அப்படின்னு நெட்ல போய் பார்த்தேன்னா, அது அப்படியே ஒண்ணுமே ஒரு லைன், சிங்கிள் டாட் எதுவுமே இல்லாமல் இந்த அதை பற்றி பேசுகிறார்.
அப்போ அது ஒரு நாலேஜ் இல்லை. ஆனால் ஒரு அரசியல் தலைவன்னா அந்த காலத்தில் வரலாறு, தமிழகத்தினுடைய வரலாறு, எந்த மாதிரி பிரச்சனை, ஜனசங்கம்னா என்ன, சுயம் சேவாக்குனா என்ன, யார் ஃபவுண்டர், எப்படி ஃபவுண்டிங் ட்ரஸ்டியாக இது உருவானது, ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் வாஜ்பாய் எப்படி இருந்தார், இந்த தலைமை எப்படி 1984 ரெண்டு சீட்டு பிடிச்சி 88 92 அப்படியே ஆட்சிக்கு வந்து 198 இடம் பிடிச்சி, இதெல்லாம் படித்து என்னதான் படித்தாலும் பேசக்கூடிய நிதானமும் அனைவரையும் அரவணைக்கும் போக்கும் ஒரு அரசியல் தலைவனுக்கு இருக்கணும். ஆனால் அண்ணாமலை அந்த புத்தி பண்பாடு எதுவும் இருந்த மாதிரி தெரியல. சார், அவருக்கு கேட்டால் எங்களுக்கு மேலே எடுத்து உத்தரவு அப்படி தான் நான் பேசுவேன், சொல்ல மாட்டேன். நான் எப்படி ஆட சொன்னாங்களோ அப்படி தான் ஆடினேன் அப்படின்ட்டு, மோடி அப்படி தான் சொன்னார் அப்படின்ட்டு அவங்க மேலே பழி போட்டு இது பண்ணுறார். அந்த பையன், ஒரு பையன் கேடி ராகவன், ஒரு என் ஃப்ரெண்டு தான், ராகவன் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. தப்பு செஞ்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, தப்பே செஞ்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, அதை காட்டி கொடுத்த திமுக காரன் காட்டி கொடுக்கல சார், அண்ணா திமுக காரன் காட்டி கொடுக்கல சார், இஸ்லாமிய அமைப்புகளோ கம்யூனிஸ்டோ விடுதலை சித்த காட்டி கொடுத்தார். முழுக்க முழுக்க அந்த வீடியோ வெளியிட்ட சொன்னது யார் தெரியுமா? அண்ணாமலை. இப்போ இது யாருக்கு கேவலம் சார்? இது வந்து கட்சிக்கு பாதிப்பு. அப்ப இவர் எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும்? அதுதான், அது வேற ரவுடிஸ் எல்லாம் எல்லாம் அவ்வளவு ரவுடி பையன், மாலை கண்ணு, அந்த இப்படி எல்லா ரவுடிகளும் அவர் கட்சியில சேர்த்து, இதனால பிஜேபி பிஜேபி ஒரு 1008 ஆர்எஸ்எஸ்க்கும் ஹிந்து முன்னணி எல்லாத்துக்கும் மாறுகட்ட கருத்து ஒரு பத்திரிகையாளனை எனக்கு உண்டு, உங்களுக்கு இருக்கலாம். அதையும் தாண்டி ஒரு கண்ணியமான தலைவர்கள் இருந்தாங்க. ஜனா கிருஷ்ணமூர்த்தி போன்ற தலைவர்கள், இலா கணேசன் போன்ற தலைவர்கள், அற்புதமான தலைவர்கள் இருந்தாங்க. எல்லாத்தையும் நாசமாக்கி நம்ம கழுத வச்சு என்ன சொன்ன மாதிரி தேய்ந்து கட்டிருப்பான, குட்டிச்சோரா மாதிரி குட்டிச்சோறு கட்டிச்சோறு கதையா ஆகி இப்போ இவருடைய அரசியல். அதனால் இவரை இப்போ மாற்ற போகிறதாக தேவை. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி தான் சென்ட்ரலில் பிளான் போட்டாங்க. புதுசாக பதவியேற்க போகிற மோடி அமைச்சர்களையும் அண்ணாமலையும் தமிழிசையும் இருக்க போகிறாங்க. ஏன்னா ஒருத்தர் அமைச்சரை, ஒருத்தர் ஒரு பதவி தான், ஆனால் பிஜேபியுடைய கான்செப்ட் பிரகாரம் அப்படின்னா அண்ணாமலையில் அண்ணாமலைகிட்ட இருக்க தமிழக தலைவர் பதவி வாங்கிடுவாங்க. அவர் இனி அமைச்சராக தான் வந்து போவார், இனி எதுவும் இது இல்லை. இப்போ எல்முருகனுக்கு பதவி இருக்காது. ஆ, பதவி இல்லை, அதுதான் இல்லை. ஆனால் நீங்கள் அண்ணாமலைக்கு எப்படின்னா, அண்ணாமலை கொஞ்சம் இவருடைய மோடியுடைய நேரடி கிடைக்காமல். ஆமாம், அதனால் அந்த அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாது. ஆகாது, அது ஏன்னா அமித்ஷா ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய ஆள். மோடி என்ன சொல்றாரு, இந்த தம்பி சொல்றதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பார்ப்போம், இவர் தானே கெடுத்து விட்டாரு. ஆமாம் சார், இவர் தான் அலையன்ஸை கெடுத்து விட்டாரு. ஆனால் சென்ட்ரல் அது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சென்ட்ரல் வந்து இந்த மாதிரியான கடும்போக்கு இல்லையே. ஆமாம், சென்ட்ரல் அவரை கூப்பிட்டு பக்கத்துலலாம் வச்சுருந்தாங்க. ஆமாம், அவங்க பாலிசி உறவாடி கெடுக்கிறது தான் அவங்க பாலிசி, அது அரசியல். எல்லாத்தையும் உறவாடி கடைசியில் நிதிஷ்குமாரை வந்து கட்சியை குறைச்சது நான் அவங்க சிவசேனா, அது அரசியல், அது அரசியல், அது அரசியல், அது எல்லார கட்சியும் செய்வாங்க, இவங்களும் செஞ்சாங்க. இப்போ தெலுங்கானாவில் அவங்க கால் ஊனிட்டாங்க, ஒரிசாவில் கால் ஊனிட்டாங்க. இல்லை, தெலுங்கானா வந்து சந்திரசேகர ராவ் காணாமல் போயிட்டார். எட்டு சீட்டு பிடிச்சிட்டாங்களே சார். ஆமாம் சார், யாருமே எதிர்பார்க்கல. சவுத்தில் கர்நாடகா ஒரு ஸ்டேட்டு இருந்திருக்கு, இன்னைக்கு கர்நாடகாவில் 19 சீட்டு. இல்லை சார், நான் அன்னைக்குலேருந்தே சொல்லணே, 1998 கர்நாடகாவில் அதிகமாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிகமாக பிஜேபி தான் ஜெயிக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். 1998 அந்த இது தான், இன்னும் அந்த இது மாறல சார். ஆமாம், இப்போ வந்து பிரிஜ்வால் ரேவனாவுடைய செக்ஸ் ஸ்கேண்டல் வந்து எதுவுமே அது வந்து எடுபடலை, கேட்டிங்களா? ஒரு பேஜுக்கு சொல்ல வரேன். அதே சமயம் அண்ணாமலைங்கிறேன், இங்கே வந்து ரேவந்த் ரெட்டி வந்து, ஆனால் அதில் ஒரு பெரிய சாதனை, கேசிஆர் வந்து பாரத ராஷ்டிரிய சமிதி அப்படின்னு பேரை மாற்றினார். இன்னைக்கு அவர் ஒரு சீட்டு கொடுக்கல, ஒரு சீட்டு இல்லை, அவர் பொண்ணு கவிதா உள்ள கிடக்கு. இல்லை சார், இப்போ அவர் என்ன செய்வார் தெரியுமா? நாயுடு காலில் போய் சண்டாவார். நாயுடு காரு எப்படியாவது என் பொண்ணை வெளியிட்டு, இல்ல இல்ல, ஏற்கனவே தெலுங்கு தேசத்துல இருந்துதான் சார் அவர் ஆரம்பிச்சாரு கட்சியே. சந்திரசேகர ராவ் தெலுங்கு தேச இதுதான் சார், அதுல இருந்தாரு, மினிஸ்டர் இருந்தாரு, எல்லாமே இருந்து அவரே இது பண்ணிதான் சார். காங்கிரஸ்ல இருந்தாரு, காங்கிரஸ் தான், காங்கிரஸ் ஆரம்பத்துல, அப்புறமா தெலுங்கு தேசம்ல வந்து மினிஸ்டராவும் இருந்தாரு சந்திரசேகர ராவ். அப்பதான் இதுதான் சார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, டெல்லியில பாத்தீங்கன்னா, இந்த மோடி ஆட்சி 6 மாதம்தான் இருக்கும், 3 மாதம்தான் இருக்கும், இங்கே இருக்கவங்களாம் ஜோசியம் பார்த்து சொல்கிறாங்க. அது வந்து சார் இப்போ இல்லை, ஏன்னா இல்லை இல்லை, உங்களுக்கு
நிதிஷ்குமார் வச்சுருக்கீங்க, அவர் பற்றி உங்களுக்கு தெரியும், நாயுடு பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. நிதிஷ்குமார் ரைட் சார், அவங்க அப்படியே நிதிஷ்குமாரும் சரி நாயுடும் சரி இந்தியா கூட்டணியில் போய் சேர்ந்தா இங்கே கிங் மேக்கராக இருக்கிறவங்க மோடி கிட்ட அங்கே கிங் மேக்கராக இருக்க முடியுமா சார்? முடியாது சார். ஏன்னா அங்கே அதிகமாக தொகுதிகள் வின் பண்ணவங்க மம்தா பானர்ஜி, அடுத்தது டிஎம்கே இருக்குது, அடுத்த லெவலில் தான் சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு 16. ஆமாம், அதுக்கு அடுத்தது தான் நிதிஷ்குமார். இங்கே அவங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இந்தியா கூட்டணிக்கிட்ட போய் இதுவா சார்? இப்போ என்னென்னா, இப்போ நம்ம அதை கொஞ்சம் பேசுவோம். ஆமாம் சார், உங்கள் தகவலையும் சொல்லுங்கள், நான் என் தகவலையும் சொல்கிறேன். நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கரெக்டாக கொடுப்போம். இன்னைக்கு மம்தா பானர்ஜி 30 இடங்களை வச்சுருக்காங்க. ஆமாம், அவங்க அபிஷேக் பானர்ஜி அனுப்பியிருக்கிறாங்க. பிரெயின் ஓ பிரெயின் ஓ பிரெயின் ஒருத்தர் இருக்காரு, அவரையும் அனுப்பி உத்தவ் தாக்கரேயோடையும் சரத் பவார் மற்ற தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. பேசி இந்தியா கூட்டணி என்கிட்ட கான்டாக்டில் பிஜேபி வெற்றி பெற்ற 3 எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் உறுதியாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 எம்பிக்கள் சுயேட்சையாக வெற்றி பெற்றவர்கள், அதுவும் பிஜேபி கூட்டணிங்க, அவங்க எந்த மாநிலமும் ஒரு மாநிலம் வடையாக தான், அவங்களும் குறை இருக்கிறாங்க. அதனால் நாயுடு காருவை அப்ரோச் பண்ணி, ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது மில்லியன் டாலர் குவெஸ்டின்ஸ். ஆமாங்க சார், ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு இருப்பது 234. ஆமாம், இன்னும் தேவை 44, 54, 60, 40 தொகுதிகள். 40 தொகுதிகள் எங்கேருந்து வரப்போகுது? வரும். எப்படி வரும் என்றால், நாயுடுவும் இவங்க வந்தா, இல்ல நிதிஷும் சேர்ந்தா ஒரு 28 இருக்கு சார். அப்படி 16. ஆமா, அதெல்லாம் வந்து நிறைய மேலே, அது இருக்கிறதே 28 கட்சி பிளஸ் நாயுடு 2, 30, இன்னொரு 16. அது ஒண்ணு சார், அவங்கள அந்த கூட்டணி நிலைக்காது சார். ஆனால் ஒன்று சொல்றேன், டிராவல் பண்ண முடியாது சார். சாத்தியப்படுமா என்பதை இன்னைக்கு நான் உட்காந்து பேசக்கூடாது. அதுக்கு சில நாட்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகள் கழித்தாலும் கூட அவர்களுக்குள் பெரிய ரிஃப்ட் யாராவது வந்தால் ஒருவேளை சாத்தியப்படலாம். இல்ல இல்ல, ராகுலும் சொன்னாரு, நாங்க வந்து நாயுடு கிட்ட பேச போறோம், நிதிஷ்குமார் கிட்ட தேசிய யாதவும் சொன்னாரு. நாயுடு வந்து ஒரு டீசன்ட் பாலிட்டிஷியன். எப்படி சொன்னா, அவர் புறப்படும் போதே சொன்னாரு, ஐ ஆம் ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட் ஆஃப் இந்தியா, மை ஜேர்னி டு பி கண்டினியூட் அஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா. சார், நான் திருப்பியும் சொல்றேன் சார், அவர் டிஎம்கே மாதிரி கிடையாது சார். அவர் வந்து தான் ஸ்டேட்டை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுகாலம் பண்ணுவார். ஏன்னா அவருடைய கனவு திட்டமான தலைநகர் அமராவதியை உருவாக்கணும், அது வந்து ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அதை அழிச்சிட்டார். 3 ஹெட்கோட்டராக கொண்டு வந்து இப்போ வந்து அதுக்கு 100,000 கோடி வேணும். அது ஒன்று. தெலுங்கானாவும் ஆந்திரா பிரிக்கிறப்ப சிறப்பு அந்தஸ்து கொடுத்து நிறைய, ஏன்னா டேக்ஸ் கிடையாது, அதெல்லாம் அதில் சென்ட்ரலில் இருந்து ஒரு 80% இது வரும், ஃபண்டு வரும் சார். இப்போ வந்து அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-40 தான். இது சிறப்பு அந்தஸ்து வாங்குறப்ப அந்த இதெல்லாம், ஏன்னா அதை டெவலப்மெண்ட் பண்ணோம், இதெல்லாம் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி ஹைதராபாத்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு காரணமே அவர் தான். மைக்ரோசாஃப்ட் ஓனரே அவர் வந்து பார்க்குறாரு இந்தியாவுக்கு வந்து, அவர் ஆட்சியில் இல்லை போனாலும். ஆமாம், அவர் தான், அவர் சிஓ அவ்வளோ. அப்போ இது சார், அதுவும் ஒன்று, எஜுகேஷனை இன்றைக்கி எங்கேயோ கொண்டு போயிட்டார். இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் நடக்கிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் அவங்க தான் சார் வராங்க, ஆந்திரா தான் சார் வருது. அது ஐஐடியும் சரி ஐஏஎம் சரி எந்த இதுவுமே அவங்க தான் வராங்க. வெரி குட், வெரி குட். அது ஸ்கூல் எஜுகேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸோட சேர்ந்து, ஆமாம், சில முயற்சிகள், சில வதந்திகள், சில விஷயங்கள் போகும். ஆமாம், அது உண்மை கிடையாது. ஆனால் எது உண்மைன்னா, முக்கியமான உண்மை, 2 வருஷம் கழித்து நடக்கலாம், அது இப்போ சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் அசிரீதி வந்ததில்லை, நீ உங்களுக்கும் வரல. ஏசியங்களும் வந்துக்கிட்டே இருக்கும், இந்தியா கூட்டணி பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். 16 பேர் வேறொரு பவர் செக்டராக டெல்லியில் உருவாகிடக்கூடாது. யார் அவர் கட்சியுடைய எம்பிக்கள் உருவாகிட்டா, ஏற்கனவே அவர் அவருக்கு ஹி காட் லார்ட் ஆஃப் த பிட்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஃப் இந்தியன் பாலிட்டிக்ஸ். அவருக்கு ஒரு கசப்பான உணர்வுகள் இருந்திருக்கிறது. இவங்க மோடி அமித்ஷா குரூப் எந்த எல்லைக்கும் போவாங்க? இல்லை சார், ஏன்னா அவர் பிஜேபி கூட அலைன்ஸ் வர வைக்கிறதுக்கு அங்கே டெல்லியில் தவமாக முடிச்சுக்கலாம். இல்லை இதுவும் ஒரு காரணம், நீங்கள் சொன்ன அதுவும் மனசில் வச்சிருக்காரு, நம்ம நேயர்களுக்கு விளம்பரம் மாதிரி. அதனால் இன்னொரு அதிகார மையம் நம்மை தாண்டி டெல்லியில் உருவாகிவிட்டால், அவர்கள் இவர்களோடு கை கொடுத்தால் நம்முடைய பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆகிவிடும் அப்படின்னு அவர் அச்சப்படுறாராம். யாரு? நாயுடு.
அதனால் இவர்களுக்கு எம்பிஐ சம்பாதித்து இவங்க கடைசியில் அவங்க கூட சேர்ந்து போகிறத விட நாம் வெளியே இருந்துக்கிட்டு நமக்கு வேண்டிய காரியத்தை ஸ்டேட்டுக்கு நீங்கள் சொன்ன லட்சம் கோடியை ரெக்கக்னைசேஷனை வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறதாக ஏபிபி தனது செய்தி. கரெக்டு சார். ஏன்னா அப்படி வந்ததுன்னா பிஜேபிக்கு சிக்கல் கொஞ்சம் குறையும். இல்லை சார், அது அவருக்கு அவர் பிளான் கரெக்டு சார். 1999 வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அவர் அவுட் சைட்ல இருந்து தான் சார் சப்போர்ட் பண்ணாரு. பாலயோகி மாத்திரம் தான் ஸ்பீக்கர் ஆக்கினார் சபாநாயகர். ஆனா ஒண்ணு கேட்கலாம், ஆனா அவர் வேண்டியதுல வாங்கினா சார். ஆனா ஒண்ணு கேட்கலாம், ஒருவேளை ஹி மேபி ஒரு எங்களுக்கு எந்த போர்ட்போலியோ வேணாம் நீங்க வச்சுக்கிடுங்க, சபாநாயகரை மட்டும் தாங்கினா பிஜேபி சபாநாயகரை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா அது ஒரு செய்தி. ஆக நீங்க சொன்ன செய்தி எனக்கு கிடைக்கல. எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்து பார்லிமெண்ட் போடு. ஏன்னா இது ஒரு கன்சென்சஸ் டிசிஷன். ஆமா, இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு. கன்சென்சஸ் டிசிஷன். ஐ ஃபீல் தட் இட்ஸ் டிட் நாட் இல்ல கன்சென்சஸ் டிசிஷன் ஃபார்மேட்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. நேத்து நான் ரெங்கராஜ் எனக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, ஆனா நீங்க ஒரு மூத்த செய்தியாளர், நீங்க சொல்றீங்க எல்லா கையெழுத்தும் போட்டு கூப்பிட்டாச்சு, பிரசிடண்ட் கூப்பிட்டாச்சு, வெரி குட், வெரி குட். சண்டே 7:30 இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்து அக்னிவீர திட்டத்தை நடக்கிறப்ப எதுவே நாங்க மாத்துவோம் சொல்லிட்டு இருந்தாங்களோ யாரு இந்திய கூட்டணி அதுல வணங்குற தலையில வச்சு வணங்குற மோடி. அதாவது எனக்கு நானே நினைச்சேன் குட்டிகர்ணன் சார் எப்படின்னா விலைவாசியை பற்றி பேசலையே, ஊழலை பற்றி பேசலையே அப்படின்ட்டு நானும் பேசும்போது ராகுல் காந்தி எடுத்த அந்த மேஜிக்கு ஐயா கான்ஸ்டியூஷனை மாற்றிட்டு அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷனை மாற்றினா இடஒதுக்கீடு போயிடும், தலித்துகள் இடஒதுக்கீடு மட்டும் இல்லை அது வந்து தி இம்பாக்ட், அது வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் எஃபெக்டா வந்து எலெக்ஷன்ல நடந்திருக்கிறத உத்தரப்பிரதேசத்துல புரிய முடியுது. இல்ல உத்தரப்பிரதேச, வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான் எல்லாமே இது நடந்திருக்கு. ஆனா அதுதான் இது. ஆனா இப்ப வந்து அதனாலதான் இப்ப கான்ஸ்டியூஷன் கையில, அதனாலதான் அவர் போன உடனே அந்த கிதாபுல் கிதாபு கிதாபுன்னு என்ன சொல்றது தமிழ்ல அந்த புத்தகம், அந்த அரசியல் அமைப்பு புத்தகம், அரசியல் அமைப்பு அப்படியே சாஸ்டாங். ஆனால் மோடி ரொம்ப அழகான பிரமாதமான ஆக்டர், எல்லா இடத்துலையும் எதுக்கு தக்க நடக்கணுமோ அது நடப்பார். அது நேற்று நான் சொல்லலை, யோகேந்திர யாதவ் சொல்கிறார், கொடுப்பதையெல்லாம் கொடுத்து இந்த ஆட்சி தொடர்வதற்கு என்ன வழிகள் வேண்டுமோ அதை மோடி நன்கு தெரிந்தவர் அப்படின்னு யார் சொல்கிறா, யோகேந்திர யாதவ். ஆமாம் சார். சார் இன்னொன்று சார், சார் இந்த எலெக்ஷனில் வந்து இந்துத்துவா எடுபடலான்ட்டு உண்மையிலே இந்துத்துவா இருக்குதுனால தான் சார் இவ்வளவு இடம் பிடிக்க முடிஞ்சது. 240 அவங்களுடைய இந்துத்துவ கோர் இருக்குதுனால்தான் 240 வந்தது. இந்துத்துவா அதுக்கு தனி. ஆமா, இப்போ வேணும் சார், இப்போ வேணும்னால சைலண்டா இருக்கலாம். அதாவது இந்துத்துவா என்பது திராவிடத்துவா மாதிரி ஒரு கோர் அஜெண்டா. ஆமா, அதுக்குன்னு கன்சாலிடேட் ஓட்டு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்துத்துவாவுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. இல்லை அதனால்தான் அவன் 240 இடம் ஜெயிக்க முடிஞ்சது. இல்லை படம் முடியாது. ஏன்னா முடியாது, 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ ஆன்டி இன்கம். ஆனா அது வந்து அந்த தலித்தர்கள் பிசியோ, இது ஒரு வேலியபிள் பாயிண்ட். ஆமா சொல்றேன்னா, இது நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப ப்ரிசியஸ் வேலியபிள் பாயிண்ட், ஐ அக்செப்ட் இட். எப்படின்னா 10 ஆண்டு காலம் ஒரு அரசுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆமா, அரசினுடைய பல கொள்கை முடிவுகள் மக்களை மிகப்பெரிய கொரோனா காலத்தில் நடந்த நிகழ்வுகள், வேலை இழப்புகள், விலைவாசி உயர்வுகள், அரசினுடைய டாக்ஸ், அதையும் தாண்டி 240 எடுத்திருக்கிறார்கள் என்றால் பெரிய கூட்டணி இல்லாமல் அப்ப அதற்கு அவர்கள் கையிலே இருப்பது இந்துத்துவம். இல்ல இங்க ஒருத்தர் சொல்ற லெட்டர் பேட கட்சியெல்லாம் அவங்க அலையன்ஸ்ல இருக்காங்க, அந்த லெட்டர் பேட கட்சியை வச்சுதான் சார் 293 அலையன்ஸ்ல ஒத்துருங்க. இல்ல பெருசா இல்ல, அந்த லெட்டர் பேட கட்சியை வச்சுதான் 293 வந்திருக்காங்க. நாயுடு ஜெயிச்சாருன்னா அவரு பிஜேபி வச்சு ஜெயிக்கல, அது அவரு ஜெயிச்சிட்டாரு. புரியுதா? இல்ல அந்த நாயுடு எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, அதே ஜெகன்மோகன் ரெட்டி போய் பார்த்தா இம்மினியட்டா போய் அப்பாயின்மென்ட் கொடுத்தாரு. ஆனால் இந்த அதை இப்ப நம்ம அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து அவர் பயமுறுத்திய காரணத்துல சில விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க சொன்ன உங்க வேல்யூபிள் பாயிண்ட்டுக்கே நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கிதாபுல வந்து அவரோட டச்சை வந்து பண்ணாரு, அதுக்கு காரணத்தை என்ன சொன்னோம்னா நம்ம யூபி மட்டும் பேசுவோம், உத்தரப்பிரதேசத்தில்
36 தொகுதிகளை பிஜேபியும் 43 தொகுதிகளை இவங்க அகிலேஷும், அதுல 6-37 நினைக்கிறேன். ஒரு தொகுதி இவர் நினைக்கிறாரா, சந்திரசேகர் ஆசாதி ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கிறார். அப்ப அது 80 சரியா போச்சு. எப்படி உங்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னா, முஸ்லீம்கள் 30 வேட்பாளரை நிறுத்துறாங்க. அந்த அம்மா முஸ்லீம் ஓட்டு ரொம்ப கவனமா காங்கிரஸ் சமாஜ்வாடிக்கு உழுந்துட்டு. இரண்டாவது, எதிர்பாராத விதமாக 9% வாக்குக்கு 19%லேருந்து குறைஞ்சி போயிட்டு பகுஜன் சமாஜ். அதற்கு மிக முக்கியமான காரணம், அதில் ஜத்தோ கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய 67% வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு. தலித் வாக்குகள் 67%, போன முறை 27% தான் பெற்றது யாரு, அகிலேஷ். இந்த முறை அது 67% போய்விட்டது. முஸ்லீம்கள் வாக்குகள் அங்கே சென்று விட்டது. ஓபிசி வாக்குகள் அங்கே சென்று விட்டது. அது மட்டும் இல்ல, உயர் சாதி வாக்குகளும் சென்றிருக்கிறது சார். ஏன்னா அவர் அதே மாதிரி கட்டமைச்சார் சார், கட்டமைச்சார் எக்ஸாக்ட்லி. எது தொகுதி அதே மாதிரி, ஏன்னா அவருடைய கம்யூனிட்டி சேர்ந்த யாதவுக்கு 5 இடம் தான். அது யாருக்கு, அவங்க ஃபேமிலி இருக்கிற 5 இடம் அங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க கொடுத்தாரு. அகிலேஷ் அப்படிதான் கொடுத்தாரு. அதுலதான் இவ்வளவு தூரம் இது. அது ஒண்ணு, இந்த கான்ஸ்டிடியூஷன் கொண்டு போய் சேர்த்தது. நீங்க கான்ஸ்டிடியூஷன் மாத்தனா உங்களுடைய தலித்துகள் பயந்தாங்க, ஓபிஎஸ் பயந்தாங்க சார். அது அது ஒரு சக்சஸ் சார். அது வெஸ்ட் பெங்கால்லயும் அது இது பண்ணிருக்கு, ராஜஸ்தான்லயும் அது. இப்ப நம்ம சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டா? ஆமா. இந்த விஷயத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், நம்ம முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். பிஜேபி குட்டிக்கண்ணன் நானும் நடத்தின விஷயத்துல ஒரு நிமிஷம் என்ன சார், ஒண்ணு இல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பல்லர் சமூகம், தேவேந்திர குளர் வேளாளர் சமூகம், பறையர் சமூக வாக்குகளை மாதிரி அங்கு ஜத்தோ பிரிவுக்கு வால்மீகி சார். இன்னொன்னு சார், ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து உத்தரப்பிரதேசம் பெஸ்ட், உத்தரப்பிரதேசம் 8 தொகுதி நடந்தது. அந்த 8 தொகுதியில் 1 தான் ஜெயிச்சாங்க பிஜேபி, மீதி 7 அகிலேஷ் யாதவ். காரணம் அங்க ராஜ்பத் அவங்க அப்படியே மகா பஞ்சாயத்து கூட்டி போல. அதுல ரெண்டு வாரம் மிக முக்கியமாக இந்த 43 தவிர, நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முந்தா நேற்று காலை செய்தி வருகிறது, அதில் 16 தொகுதியில் எத்தனை ஓட்டில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு தெரியுமா? எத்தனை ஓட்டில்? 2000, 3500, 4000, 15000, 30000, 35, 37. இப்படி வர ரைட். இன்னொன்று, இது வந்து இப்ப வந்து ஒரு செய்தியை முடிச்சு. ஆமா சொல்லுங்க, அதையும் அப்புறம் சொல்லுங்க. நம்ம நேயர்களுக்கு அந்த டச் விட்டுற கூடாது. இப்போ இந்த 16 தொகுதிகளில் 2000, 3000, 4000, 15000, 30000, 35 இவ்வளோ தான் மேக்ஸிமம், 37 தான் மேக்ஸிமம். ஆமாம். இதில் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸில் 6 தொகுதிகளை காங்கிரஸ் இழந்திருக்கு. காங்கிரஸ் 4 தொகுதியில் இழந்திருக்கு, அகிலேஷ் 12 தொகுதியில் இழந்திருக்கார். இந்த சொற்ப ஓட்டில் 2000, 3000, 4000 அதில் யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கா தெரியுமா? அதுதான் பெரிய ஆச்சரியம். அந்த அம்மா 4000 ஓட்டில் தோத்துருக்குது காங்கிரஸு, 3000 ஓட்டில் தோத்துருக்குது சமாஜ்வாடி. அதே தொகுதியில் 143000 ஓட்டு யார் வாங்கியிருக்கா? பகுஜன் சமாஜ் வாங்கியிருக்கு, பிஎஸ்பி வாங்கியிருக்கு. அப்போ மாயாவதியால் இவர்கள் இழந்த தொகுதி 16 தொகுதி. நல்லா கவனிங்க. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ஒட்டு மொத்தமாக பிஜேபியினுடைய களம் உத்தரப்பிரதேசத்தில் காலி ஆயிட்டு. இது எனக்கு ஒரு பெரிய அதிசயமான செய்தி. இன்னொன்று சொல்கிறேன், சொல்லி முடிச்சப்பறம் நீங்க பேசுங்க, அப்பதான் வழங்கும். அயோத்தியாவில் இவ்வளோ தோத்தது என்னங்கிறது பிபிசியுடைய கற்ற வெளியாகுது. நேற்று என்னன்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, வாழ்வாதாரம் முழுமையாக போய்விட்டது. ஆமாம் சார், இவருடைய கடைகளெல்லாம் அடைத்து விட்டார்கள். ஆமா, எங்களுடைய நிலங்களெல்லாம் எடுத்துட்டாங்க. பகவான் ராமனுக்கு, பாலராமருக்கு கோயில் கட்டது எங்களுக்கு மகிழ்ச்சி, அது வேறு உபகாரம். அதற்காக எங்களுடைய வாழ்வாதாரம் போய், எங்களுடைய இடங்கள்லாம் அதுல வந்து வந்தவங்களுக்கு தான் வாழ்வு சார். தேசிய நாளிதழ் குஜராத்திகள் மிகப்பெரிய மால்களெல்லாம் கட்டியிருக்கிறார்களா? ஆமா சார். இப்ப நீங்க சொல்ல வந்து சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இன்னொரு நியூஸும், மொத்தம் 130 தொகுதியில் அதுல 30 தொகுதியில 500 ஓட்டு வித்தியாசமும், மீதி
நூறு தொகுதிகளில் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் எது மோடி பிஜேபி ஜெயிச்சு. ஆமாம், அப்படின்ட்டு ஒரு இது. அது தரவுகள் எம்மிடத்தில் இல்லை. நேற்று நான் அதை பார்த்தேன், இது வாட்ஸ்அப்பில் பல பொய்களை அடிப்பாங்க. ஆமாம், முழுமையாக தரவுகளை பார்த்தேன். இல்லை, அந்த தர நான் அந்த தரவுகள் கேளுங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நான் சுஃபியான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் பேசுவது ஆதாரப்பூர்வது மட்டும்தான். வாட்ஸ்அப்பில் வர்ற கதையெல்லாம் பேச மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அது நீங்கள் சொன்ன கதை முழுமையாக நமக்கு வந்து இந்தியாவில பெரிய குழப்பமா இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல. ஒருவேளை 130 தொகுதியில திரு குட்டிக்கண்ணன் ஐயா அவர்கள் சொல்வதை போல் நடந்தால் அடுத்த முறை நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல இல்ல, நானும் சர்ச் பண்ண கிடையாது, எந்த இதுவும் கிடைக்கல. உண்மையில இங்க டிஎம்கே ஜெயிச்சு போயிருக்காங்க 10 வருஷத்தில். இது இது 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்த 5 வருஷம் இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வர போகிறாங்க? ஒன்றுமே கொண்டு வர மாட்டாங்க. இவங்க அப்படி இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன நம்பர் தான் சார்? இந்த தமிழக மக்களுக்கு கொஞ்சமாவது இது நடக்காது, ஒன்றும் நடக்காது. திங்கப்படம் போனா சாஞ்சா அப்படியே சாயறானுங்க. ஒன்றும் நடக்கும் சார். நாயுடுக்கும் இவருக்கும் உறவு, இவர் போய் பார்த்தார்ல, போய் ஏமாட்ட போய் அதுக்கு ஒரு ஒரு துண்டை போட்டு வச்சுக்கிறது. என்னன்னா, எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து ஊரில் இருக்கோம். கூப்பிட்ட குரலில் நீ பக்கத்தில் இருக்கா, இந்த பக்கத்தில் கும்பிடி புண்ணி தாண்டி அந்த பக்கம் போனால் நெல்லூர், அப்புறம் உன் ஆட்சி தான் வந்துடும். அதனால நம்ம ரெண்டு பேரும் சமாதானமாக இருந்துக்கிடும். செந்தில் பாலாஜியை கொஞ்சம் வெளியே விடுங்க அண்ணாச்சி. ஹாரு செந்தில் அப்படிங்கிறது சிபிஐ. ஏன்னா அவர் தேர்தல் பிரச்சாரத்திலே திமுக ஊழல் கட்சி இது ஐக்கிய தீர்வுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐயா, நிறைய மினிஸ்டர் மேல கேஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆமா, எல்லா தலைவர்களும் தொழில் ரீதியாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாகவும் நெருக்கமாகத்தான் இருக்கிறார்கள். இது போன்ற பல விஷயங்கள் நடக்கும். திருப்பியும் 2G வந்து தோண்ட போறாங்க. அது தோன்ற நேரம் பாத்துக்கலாம். ஹைகோர்ட்ல தோண்டி எப்படியாவது உள்ள போற போறாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன எதுதான செய்வாங்க? நம்ம மீண்டும் இன்னொரு பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.